garlic bread recipe தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி 1 மினிட்ல செஞ்சிரலாம் சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மினி கிங்டம் மோனிஷா கண்ணமையால சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது ஆல் ஓவர் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் உடனே உடனே அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு ஒரு பவுல்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அன்சால்டட் பட்டரா இருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க சால்டடா இருந்தா வேண்டாம் உப்பு இப்போ வந்து ஒரு பிரெட்டுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைட் தடவிட்டு நம்ம வந்து தேவையான அளவு சீஸ் வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ புரிக்குதோ அவ்வளோ வச்சுக்கலாம் வச்சிட்டக்கப்புறமா இன்னொரு பிரெட்லேயும் வந்து ஒரு சைடில் இந்த ஸ்ப்ரெட்டை வந்து தடவிக்கணும் தடவிட்டக்கப்புறமா அந்த ஸ்ப்ரெட் இருக்க சைட் வந்து சீஸ் பக்கமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதே பிரெட்டில் மேலேயும் பண்ணிவிட்டு நம்ம தவா ஹீட் ஆன பிறகு எந்த ஆயிலும் பட்டரும் போடாமலே வந்து அந்த பட்டர் இருக்க சைடில் நம்ம வந்து கவுத்திட்டு மேலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அந்த ஸ்ப்ரெட்டை போட்டுட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சீஸி கார்லிக் பிரெட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இந்த ஸ்ப்ரெட்டு வந்து சொல்லியிருந்தேன் அது ஒரு பிரெட்டுக்கு தான் பத்தும் ஸோ இப்போ வாங்க இந்த சீஸி கார்லிக் பிரெட் டேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த சீஸி கார்லிக் பிரெட்டை டேஸ்ட் பண்ணிடலாமா நிறைஞ்சு டேஸ்ட் பண்ணு சூப்பரா இருக்கா சீ கார்லிக் பிரெட் சூப்பரா இருந்துச்சு சோ நீங்களும் இந்த ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து நார்மலான சீஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட மொசலா சீஸ் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் சோ இந்த ரெசிபியை ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்னைக்கு இந்த மனுஷாக்கு இன்னும் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்